சேனல் அசோகர் பற்றி பார்ப்போம் முதல் கொஸ்டின் அசோகரின் இயற்பெயர் அசோகவர்தனன் அடுத்து அசோகர் என்பதின் பொருள் துக்கமற்றவன் அடுத்து அசோகரின் பட்டப்பெயர்கள் இன்னொன்று பிரியதரிசி அடுத்து தேவனாம் பிரியர் என்பதின் பொருள் பார்த்தீங்கன்னா அழகிய தோற்றம் உடையவன் அடுத்து அசோகரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது பார்த்திங்கன்னா கலிங்கப்பூர் இது பார்த்தீங்கன்னா கிமு இரநூத்தி அறுபத்தொன்னு வந்திருக்கு அடுத்து இந்தியா முழுவதும் ஆட்சி செய்த முதல் ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா அசோகர் அடுத்து அசோகர் மூன்றாவது புத்த சமய மாநாட்டினை பாடல புத்திரத்தில் நடத்தினார் அடுத்து அசோகரின் வம்சமான மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னன் பார்த்திங்கன்னா பிரிகத்ராதா பிரிகத்ரதா அடுத்து மௌரியர்களின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் அடுத்து மௌரியர்களின் அமைச்சரவையின் பெயர் பார்த்திங்கன்னா மந்திரி பரிஷத் அடுத்து மௌரியர் ஆட்சியில் நில வரி வசூலிப்பவர் பார்த்திங்கன்னா சமகர்த்தா அடுத்து மௌரியர் ஆட்சியில் வரி வசூலிப்பவர் பார்த்திங்கன்னா யுதா அடுத்து அரண்மனையில் வாயிலில் காப்பாளன் பார்த்திங்கன்னா பிரதிகாரன் அடுத்து கோட்டையின் தலைமை பார்த்திங்கன்னா தலைமை நிர்வாகி பார்த்திங்கன்னா துர்க் துர்க்கபாலன் அடுத்து மௌரிய பேரரசின் தலைமை அதிகாரி பார்த்திங்கன்னா அமத்யர்கள் அடுத்து மௌரிய பேரரசின் நில வரி விகிதம் பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒரு சதவீதத்திலிருந்து ஆறுக்கு ஒரு சதவீதம் வரைக்கும் அடுத்து மௌரிய பேரரசின் விற்பனை வரி விகிதம் பார்த்திங்கன்னா பத்தில் ஒரு பர்சன்டேஜ் அடுத்து இவங்களோட தங்க நாணயம் பார்த்திங்கன்னா நிக்ஷ் நிஷ்கா வெள்ளி நாணயம் பார்த்திங்கன்னா புராணா செப்பு நாணயம் பார்த்திங்கன்னா கர்சாபானா அடுத்து அசோகர் கல்வெட்டில் பொறித்த மொழி பார்த்திங்கன்னா பிராகிருதம் அடுத்து அசோகர் காலத்து புத்த மத பிரிவு பார்த்திங்கன்னா ஹீனயானம் அடுத்து மக்களிடம் நேரடி தொடர்பு கொண்டிருந்த முதல் மன்னன் பார்த்திங்கன்னா அசோகர் அடுத்து திக் விஜயம் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா போர் புரிதல் அடுத்து தர்ம விஜயம் என்பது பொருள் பார்த்திங்கன்னா அகிம்சை புரிதல் அடுத்து மௌரியர் காலத்தில் தோன்றிய பல்கலைக்கழகங்கள் பார்த்திங்கன்னா டாக்ஸிலா பனாரஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க